வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சேலம் புத்தக திருவிழா 2022 நவம்பர் 20 முதல் நவம்பர் 30 வரையும் நடைபெறுது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகிலே பக்கத்திலே அங்கே உள்ள மாநகராட்சி திடலில் தான் அது நடக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த வாரத்தில் வந்து விருதுநகர்லேயும் புத்தக திருவிழா போயிட்டுருக்கு. இப்போ நவம்பர் 23 பிறகு தூத்துக்குடியிலையும் புத்தக திருவிழா தொடங்குது. ஸோ ஒரே நேரத்தில் 3 டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. ஸோ இங்கே சேலத்தை பொறுத்தவரையும் ஒரு 200 ஸ்டால்கிட்ட போட்டிருக்காங்க. வெளியில் இருக்கிறதெல்லாம் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த ஸ்டால்ஸ் இருக்குது. நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. காலைல 11 மணிலேருந்து 9 வரையும் அனுமதி இலவசம்தான். நவம்பர் 20 முதல் நவம்பர் 30 வரை நடக்குது. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே தமிழ்நாடு அரசோட நூலக இயக்கம் அவங்க ஸ்டால் இருக்குது. ஸோ அது முத நாள் நிறையா பேர் இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. இருந்தாலும் முத நாளே நல்ல கூட்டம். விருதுநகரில் நான் இவ்வளோ கூட்டம் பார்க்கல. பட் இங்கே பாருங்க, ஒரே குப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது ஏன்னா முத நாள் அப்போ தான் எல்லாம் புக்கை பிரித்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது இப்போ நாளைக்கெலாம் நீங்கள் போகும்போது ஃப்ரீயாயிரும். இங்கே பாருங்க, ஒருத்தர் கை குழந்தையோட வந்திருக்காரு. ஸோ உள்ள நுழைஞ்சோன்னா ரெண்டாவது ஸ்டால் இருந்ததே விகடன் தான். விகடன், வேல்பாரி, பொன்னியின் செல்வன் அவங்களுக்கு இப்போ பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கக்கூடிய 2 புத்தகங்கள். ஜெயகாந்தன் கதைகளும் இருக்குது. காவல் கூட்டம் அங்கே இருக்குது. சேலத்தில் நல்ல கூட்டம். முதல் நாளே வந்துட்டு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட இருக்கலாம், நல்ல கூட்டம் வந்துச்சு. விருதுநகரில் முதல் நாள் நான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கல. இங்கே பக்கத்தில் இங்கிலீஷ் புத்தகங்களுக்கு அவர் ஸ்டால். என்னென்னா வந்துட்டு இப்போ ஆரம்பத்தில் வந்து இன்னும் அவங்க நேம் போர்டு ஒட்டலை. இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிறையா கடைகளில் வந்துட்டு எந்த ஸ்டால் அப்படிங்கிறத அந்த இதை ஸ்டிக்கர் ஒட்டலை. ஸோ அது கொஞ்சம் சிரமமாயிடுச்சு இப்போ சொல்கிறதுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு எந்த புக் எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் போடுறேன் கமெண்ட் செக்ஷனில். இதெல்லாம் முதல் வரிசையில் இருந்த ஸ்டால். உயிர்மை, மனுஷிய புத்தன் அவருடைய கவிதைகள் மொத்தமாக இங்கே கிடைக்கும். இதெல்லாம் முதல் ஒரு 10-15 ஸ்டாலுகளுக்குள்ளே இருந்துச்சு. சுஜாதாவோட புத்தகங்கள் இங்கே மொத்தமாக இருக்குது. அதே மாதிரி சுஜாதா புத்தகங்கள் கிழக்கு பதிப்பகத்துலேயும் இருக்கும். இந்த புத்தகம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதினது. அவரும் நானும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை குறித்து, முதல்வர் ஸ்டாலினை குறித்து. அந்த ஸ்டாலுக்கு அடுத்து தான் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்பைடர் புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கான இதெல்லாம் புக்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு 3 குழந்தைகளுக்குள்ளே வந்துட்டு அந்த வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ஏபிசிடி, பழங்கள், காய்கறிகள் தான் சொல்லிக் கொடுக்குறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முக்கியமாக இங்கே ஓரிகமி புக் பார்த்தேன். இந்த ஓரிகமி நான் 10th படிக்கும்போது ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கிளாஸில் பசங்களோட நிறையா பேர் செய்வோம், போட்டி போட்டு யார் நிறையா செய்கிறதுன்னு. ஸோ அதற்கடுத்து மீனாட்சி புத்தக நிலையம். இங்கே பாருங்கள், அந்த வைரமுத்து ட்ரையாலஜி அப்படியே இருக்குது. 3 உலகப்போர், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், இது 3 கண்டிப்பாக படித்து பாருங்கள். நவம்பர் 20 முதல் நவம்பர் 30 வரையும் சேலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே. ஏன்னா நானும் புது ஊர் தான், வந்து இறங்கி பக்கத்தில் அப்படி நடந்து போனோன்னா உடனே இருந்துச்சு. சாண்டிலியன் புக்ஸும் அங்கே இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஸ்டால் பாருங்கள். இதெல்லாம் முதல் வரிசையிலே உள்ள ஸ்டால். நான் அடுத்தடுத்து எந்த ஸ்டால் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். ஓசோ புக்ஸ் இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு, ப்ளஸ் சீக்ரெட் இந்த புக் சீரீஸும் இருந்துச்சு. இது போக ஓசோட புக் தமிழ்லேயே வந்துட்டு கவிதா பப்ளிகேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அது அடுத்த பாகத்தில் காட்டுறேன். ஏன்னா முதல் பாகத்தில் ஒரு 90 ஸ்டால், அடுத்த பாகத்தில் இன்னொரு 90 ஸ்டால் காமிச்சிருக்கேன். இங்கே அகதா கிறிஸ்டியோட கலெக்ஷன், அதுக்கு பிறகு மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது.
இந்த புக் பாருங்கள், ஆர்கே நாராயணோட த கைட். தமிழில் வந்து இந்த புத்தகம் வந்து வழிகாட்டி சாகித்ய அகாடமி விருதுவானது. நம்ம சேனலில் இந்த புத்தகத்தை பற்றி தனியாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ. ஸோ அதை பாருங்கள், மறக்காமல் அந்த நேரத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது முதல் வரிசையோட லாஸ்ட்டில் கவர்மெண்டோட அந்த இல்லம் தேடி கல்வி அந்த ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சும்மா ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே நிறையா ஸ்டால்ஸ் வந்து கவர்மெண்ட் அவங்க ஸ்கீம்ஸையும் வந்து ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ ஆவினோ மாற்றுத்திறனாளிகளுக்கான டிபார்ட்மெண்ட்டோ அவங்க எல்லாமே அவங்களுக்கவங்களோட எதையும் விளக்கி நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையம் அவங்களோடது. இங்கே நிறைய புத்தகம் தமிழ் புத்தகங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. ஒரு ரிசர்ச் பர்பஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நலவென்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது. மணிமேகலை, சிலப்பதிகாரம், இதெல்லாமே சங்கம் போயம்ஸ், இதெல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதில் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டால் ரொம்ப இதாக இருக்கும். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்த ஸ்டால் நம்பர் 28. ஸோ இதுலேருந்து ஓரளவு ஸ்டால் நம்பர் நோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாளும் எப்படி அந்த முகப்புலையே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுவாங்க எது எந்த ஸ்டால்னு. இவங்க ரீட்ஸ் விடுகதைகள் குழந்தைகளுக்கானது இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் வந்துட்டு இந்த புத்தகம் முக்கியமாக காட்டணும், மார்ட்டின் லூதர். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டவர் அவர் தான். ஸோ அதன் காரணமாக தான் புரொட்டஸ்டண்டே உருவானுச்சு. ஸோ அந்த வகையில் மார்ட்டின் லூதர் ஒரு முக்கியமான நபர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கிரேட் காளி அவரை பற்றிய புத்தகம், அப்புறம் பெப்பே ஃபுட்பால் பிளேயர், மைக்கேல் ஜாக்சன், அப்புறம் நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. இது 34 நம்பர் ஸ்டால் இப்போ பார்க்குறது. இங்கேயும் சின்ன பசங்களுக்கான நிறையா கலர் அடிக்கிற புத்தகங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 5 வயசுக்குள்ள உள்ள பசங்களை கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டால் காமிக்கலாம். இது பப்ளிகேஷன் பார்த்தா ஆப்பிள் பப்ளிகேஷன். 34 நம்பர் ஸ்டால். ஸோ ஃப்ரண்ட்டில் இனிமேட்டுக்கு வர்ற நாட்களில் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்பிள் பப்ளிகேஷன். இங்கே சின்ன குழந்தைகள் கண்டிப்பாக நிறையா புத்தகங்கள் இருக்குது. முக்கியமாக ஒரு கலர் அடிக்கிற புத்தகம், ரொம்ப பெரிய புத்தகம் ஒன்று, இங்கே சூப்பராக இருக்கும். விருதுநகர் புக் ஃபேரில் கூட அதை பார்த்தேன், பட் அப்போ கையில் எடுத்து காமிக்க முடில. இப்போ காட்டுறேன், அடுத்து வரும். இந்த புத்தகம் தான் நல்ல ஒரு 2-3 A4 சைஸ் சீட்டை சேர்த்து வச்ச மாதிரி பெரிய புத்தகம். இது வந்து கண்டிப்பாக வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க நல்லா கலர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 150 ரூபான்னு நினைக்கிறேன் விலை. பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. ஸோ வீட்டில் குழந்தைங்க தானே, கண்டிப்பாக அந்த புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். சும்மா கலர் அடித்து விளையாடிடுவாங்க. ஸோ குழந்தைகளோட புக் ஃபேருக்கு போங்க, அப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு வாசிக்கிற பழக்கத்தை அவங்கள்ட்ட உருவாக்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த தகவலை. நிறையா பேருக்கு புக் ஃபேர் எங்கே நடக்குது, என்ன மாதிரி புத்தகம் வாங்குறது அதெல்லாம் டவுட்டில் இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல்லையும் இந்த டீட்டெயிலையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கலர் அடிக்கணும்னு நான் செஞ்சேன். அவ்வளோ சூப்பரான புத்தகமாக இருந்துச்சு எல்லாமே. 175 ரூபா என்னமோ, பட் 150 ரூபா, பட் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. புக் ஃபேர் எல்லாமே 10% டிஸ்கவுண்ட். அடுத்ததாக காலச்சோடு பப்ளிகேஷன். தீவிர இலக்கிய வாசகர்களுக்கான ஒரு முக்கியமான பப்ளிஷர்ஸ் இவங்க. சுந்தர ராமசாமி கதைகள் இருக்குது, பஷீர் நாவல் இருக்குது. இந்த பக்கம் அம்பையோட சிறுகதைகள், வெங்கட்ராமன் அவரோட சிறுகதைகள், திருடன் மணியம்பிள்ளை அவரோட கதை. ஸோ இந்த ஸ்டாலை பொறுத்தவரையும் இந்த புக் பெஸ்ட், அந்த புக் பெஸ்ட் அப்படின்லாம் எதையும் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ பைசா இருக்கோ அவ்வளோக்கு வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், மாதரு பகன் பக்கத்தில் புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி எழுதுனது. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, அந்த புக்கு தான் வந்து போன வருடம் சாகித்ய அகாடமி வாங்கினது. மோகமுல் ஜே ஜே சில குறிப்புகள், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தன் புத்தகம். ஸோ காலச்சுவரில் எல்லா புத்தகமுமே நல்ல புத்தகங்கள் தான். ஸோ நீங்கள் எது உங்கள்கிட்ட எவ்வளோ பைசா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்க.
பாயாசம் அந்த புத்தகம் வந்து நவரசான்னு ஒரு வெப் சீரிஸ் சின்னதாக ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் எடுத்தாங்க. அதில் ஒரு போர்ஷன் அருவறுப்பு அப்படிங்கிற போர்ஷனுக்கு வந்து அந்த பாயாசம் படத்தை தான் வச்சு எழுதியிருப்பாங்க. தி ஜானகிராமன் எழுதுனது. இங்கே பெருமாள் முருகன், ராஜநாராயணன், பஷீர் இவங்களோட புத்தகங்களும் இருக்குது. எல்லா முக்கியமான தமிழ் இலக்கிய ஆளுமையோட புத்தகம் இங்கே அப்படியே இருக்கும். அடுத்தது அருணா பப்ளிகேஷன்ஸ், பொன்னியின் செல்வன், இது எல்லா ஸ்டாலுமே இருக்கும். பட் ஒரு சில ஸ்டால் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா ஹார்ட் பைண்டிங், இது வந்து 1500 ரூபான்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்க. மெல்லதான் ஆனால் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பக்கத்தில் வந்து பேப்பர் பேக்கும் இருந்துச்சு பொன்னியின் செல்வன். பட் இதிலலாம் பிக்சர் இருக்காது. பிக்சர் வந்து 3 பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, கௌரா, அப்புறம் விகடன், அப்புறம் சிக்ஸ்த் சென்ஸ். இந்த டிங்கிள் பப்ளிஷர்ஸ் பாருங்கள், நருட்டோ புக் இருந்துச்சு. ஸோ நருட்டோ வந்து ஒரு சில இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் வந்து நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மொத்த புக்குமே செட்டாக இருந்துச்சு. எனக்கு கூட பார்க்கும்போது என் காலேஜ் ஜூனியர் ஒரு பையனோட ஞாபகம் தான் வந்துச்சான், நருட்டோவோட பெரிய ஃபேன். இந்த ஸ்டாலில் சத்குரு அவருடைய புத்தகங்கள் ஏகச்சக்கமாக இருக்குது. இது அவங்களோட ஸ்டால் தான். ஸோ அவருடைய புத்தகங்கள் மொத்தமாக இருக்குது. ஸோ சத்குரு புத்தகங்கள் வாங்கினா இந்த ஸ்டாலில் நீங்கள் வாங்கலாம். ஸ்டால் நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்பர்ஸ் வந்து முன்னாடி ஓட்டாதனால எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் நம்பர்ஸையும் எப்படியா செக் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பாரதி புத்தகாலயத்தோட சிறார் சிறப்பு பகுதி. இவங்க வந்து தனியாக வந்து பெரியவங்களுக்கும் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து சிறுவர்களுக்கான சிறப்பு பகுதி இது. இங்கே சிறுவர் நூல்கள் நிறையா இருக்கும். அதனால் பெரியவங்க படிக்கிற புத்தகங்களுமே இருக்குது, சிறுவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த தலைப்பில் ஏன்னா ரெண்டு இடத்துல பாரதி புத்தகாலயம் போட்டிருக்காங்க, இங்கே வந்து சிறார் சிறப்பு புத்தகங்கள்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த புக்கு ஒரு நல்ல புக், பில் பிரைசனோட வந்துட்டு ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியர்லி எவ்ரி திங். பில் பிரைசனோட வந்துட்டு அட்டு ஹோம் அப்படின்னு ஒரு புத்தகமும் இருக்குது, அதுவும் சூப்பர் புக். ஸோ ரெண்டுமே பயங்கரமான ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் புக்ஸ். ஸோ இந்த புத்தகம் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். அடுத்தது கிட்டத்தட்ட 54வது நம்பர் ஸ்டால்னு நினைக்கிறேன், யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ். இவங்கள்ட்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதைகள் இருக்கும், ப்ளஸ் இஸ்லாமிக் புக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டால் வந்து விருதுநகரில் நான் கரெக்டாக எடிட்டிங் வீடியோ லென்த்துக்காக கட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். பட் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அப்துல் ரஹ்மான் கவிதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நிறையா ஸ்டால்ஸ் நான் வந்து காமிக்கலன்னா அது வீடியோ லென்த்துக்காக கட் பண்ணது தான். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணு, கமெண்டில் போடுங்க. இது 60வது நம்பர் ஸ்டால். இங்கே பாருங்கள், இக்கிகை. இந்த புக் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜப்பானிய வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நிறைய நல்ல புத்தகம். நிறையா பேர் இது வாங்குவாங்க. இங்கிலீஷில் இருக்குது, இங்கே தமிழ்லேயே கிடைக்கிது இக்கிகை. ஸ்டால் நம்பர் 60 இது. இங்கே அது மாதிரி சிம்பிளிஃப்ளை கோபிநாத், அதாவது சூரரை போட்டிரு படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதோடய ஒரிஜினல் கதை தான். இதே புத்தகம் இங் தமிழில் வேணும் அப்படின்னா வந்துட்டு வானமே இல்லைன்னு சொல்லிட்டு கிழக்கு பதிப்பகத்தில் இருக்கும். ஸோ இந்த புத்தகம் வந்து படம் நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யம் நினைக்கிறீங்களோ அதோட இன்னும் 10, 20, 100 மடங்கு சுவாரஸ்யமானது. இங்கே மாற்றுத்திறனாளி ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்காக வந்து வீல் சேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா. இங்கே பக்கத்தில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான ஒரு ஸ்டால் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டோட தான், ஏன்னா இந்த ரோலில் நிறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு அவங்களுடைய திட்டங்களை விளக்குற மாதிரி. இது வந்து பிரெய்லி புக்ஸ் அந்த சுட்டி விகடன், ஏன்னா சுட்டி விகடன் விகடன் வந்து இப்போ நிப்பாட்டாங்க கட்டுப்படியாகலன்னு சொல்லிட்டு. பட் முன்னாடி வெளிவந்தது சுட்டி விகடன் மட்டும்தான் பிரெய்லி புக் விட்டாங்க. உண்மையிலே சுற்றி வீடான நிப்பாட்டின வந்து ஒரு கஷ்டமான சிந்தனை, சின்ன பிள்ளை அவ்வளோ புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்கேன். இந்த எலும்பு கூட வந்துட்டு சின்ன சின்ன ஓட்டைகள் அதில் இருக்கும், ஏன்னா பார்வையற்றோர் தடவி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அவங்களும் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்காக இவருங்க புக்கே இருக்குது, பார்வையற்றோரும் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். முதல் சீட் எப்படி கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சு, மேடு மேடாக தடவி பார்த்து படிக்கலாம். கீழே இதிலலாம் சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கும், அதாவது பிரெய்லி எழுத்துக்கள் இருக்கும். வீடியோவில் சரியாக தெரியாத தெரியல, பட் இந்த புத்தகங்களில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக அந்த பிரெய்லி எழுத்துக்கள் நோட் பண்ணியிருப்பாங்க.
பாட்டு பார்வையற்றோருக்கான ஒரு சிறப்பு ஸ்டால் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த வரிசையில் பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் செக்மெண்ட், அவங்களோட தினமணியோடது, அடுத்து தினகரன், தமிழ் ஹிந்து, இவங்க எல்லாரோட ஸ்டாலுமே இங்கே இருந்துச்சு. இதில் தமிழ் ஹிந்து ஒரு முக்கியமான ஸ்டால் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன தமிழ் புக் நிறையா முக்கியமான புத்தகத்தை அடுக்கி வைக்கலை. ஏன்னா தெற்கில் இருந்து ஒரு சூரியன், அப்புறம் வந்துட்டு மாபெரும் தமிழ் கனவு, இது ரெண்டும் வந்து தமிழ் ஹிந்துவோட முக்கியமான புத்தகங்கள். பட் அது இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் நாளுங்கிறதுனால எல்லாத்தையும் முழுசாக அவங்க எடுத்து வைக்கலை. எல்லா ஸ்டால்லையுமே இப்போ தான் ஒர்க் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சேலத்தில் இருக்க நண்பர்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள், நிறையா புத்தகங்களை வாங்குங்க. இது தினகரனோட ஸ்டால். இங்கே ஒரு ரெண்டு புத்தகங்கள் காமிக்கணும் குறிப்பாக. சாருகாசன் அழியாத கோலங்கள்னு சொல்லிட்டு, இது சென்னையில் மொதல் புக் ஃபேர் போனப்போ அந்த சமயத்தில் நான் வாங்கின ஒரு புக்கில் இதுவும் ஒன்று. நல்ல ஒரு நிறையா வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த காலத்து நாட்கள் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம உயிர் பாதை, இது பர்மாவில் வந்து ட்ரெயின் போடும்போது எப்படியான மரணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கே என் சிவராமன் எழுதுனது. ஸோ ஒரு 90 ஸ்டால் இதில் பார்த்துருக்கேன். இன்னொரு 90 ஸ்டால் அடுத்த பாகத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முழு வீடியோவே பாருங்கள். காரணம் மறக்காமல் சேலம் புக் ஃபேருக்கு குடும்பத்தோடு போய் பாருங்கள்.